கர்த்தர் ஸ்தோத்திரம். எரேமியா 31 அதிகாரத்துடைய 14 வசனம். எரேமியா எல்லாரும் எடுக்கட்டுமா? ஸ்தோத்திரம் 31 அதிகாரத்துடைய 14 வசனம் இப்பொழுது வாசிக்கலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையை கவனிக்கணும். ஆண்டவராகிய தேவன், மனிதனை உண்டாக்கின தேவன், மனிதனை எப்போதுமே நன்மையினால திருப்தியாக்க விரும்புகிறவர். அல்லேலூயா! நன்மையை கொடுத்து திருப்தியாக்குகிறவர். ஆமென். இன்னைக்கு மனுக்குலத்துல திருப்தி இல்லாத வாழ்க்கை, மனுஷனுக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆனா அதனால்தான் ஆண்டவர் சொல்ல, நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் நன்மையை கொடுக்கிற ஆண்டவர், நன்மையை கொடுக்கிற ஆண்டவர். இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆண்டவர் இயேசு அல்லது ஒரு இடத்துல யாருக்கும் தீமை செய்ததாக இல்லவே இல்லை. இந்த ஆண்டவர் ஆகலாம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஸ்தோத்திரம், நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஸ்தோத்திரம். என்னென்ன நன்மை கொடுப்பார் என்பதில் சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் அதை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய 33 அதிகாரத்தை புரட்டி கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எரேமியா 33 அதிகாரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், அதனுடைய 6 வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதுல ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளில சிலதை உங்களுக்கு நான் சொல்லும்படியா விரும்புகிறேன். கவனித்து பாருங்க. இதோ நான் அவர்களுக்கு, அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சௌக்கியமும், அல்லது சௌக்கியம். ஒரு ஆளை பார்த்தோன்னு கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு, எப்படி சௌக்கியமா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்களா, சௌக்கியமா இருக்கிறீங்களா. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும். ஆமென். இன்னைக்கு யாராயிலும் ஒரு ஆள் உங்களை பார்த்து கேட்டா சௌக்கியமா இருக்கிறீங்களான்னு கேட்டா சந்தோஷமா ஆமான்னு சொல்லுவதில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா! முதல் கேள்வி என்னதான் கேட்பாங்க பார்த்தோன்னே? சௌக்கியமா இருக்கிறீங்களா? ஆமென். அதத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும். அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, சிலருக்கு ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படும், காயங்களை ஆற்றுவேன்னு சிலர் கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் ஆரோக்கியத்தை தருவார். ஆரோக்கியம் என்பது இன்றைக்கு மிகவும் தேவை. இன்றைக்கு ஆரோக்கியம் என்று சொல்லும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலரை பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்வதற்கும் ஆரோக்கியம் இல்லை. அப்படின்னு ஆரோக்கியங்கிறது வந்தா எதுக்குமே பலன் இல்லைன்னு அர்த்தம். எதுக்குமே பலன் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய தேவன் இந்த ஆண்டில் உங்களுக்கு சௌக்கியத்தை மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிற அல்லேலூயா! கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு அவர் ஆரோக்கியத்தை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா! 3 என்ன சொல்லப்படுது பாருங்க, ஒரே வசனத்தில் அதெல்லாம் இருக்குது. அவர்களை குணமாக்கி, அவர்களை குணமாக்கி. அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு குணம் அல்லதுன்னா நல்ல சுகமற்ற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்னன்னா, சௌக்கியமா இருக்கிறியான்னு கேட்டா ஏதோ இருக்கிறேன், ஏதோ இருக்கிறேன். இதுதான் நம்ம சொல்றோம், இதான் நம்ம வாயிலிருந்து வருது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இனி ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா பாருங்க, நீங்க நினைக்கிற சரீரத்தின் ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஏதாவது ஒரு காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு இடத்துல அதுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராங்க ஒரு வார்த்தை சொல்லுக்கு நம்மளோட வார்த்தையே இல்லை. அல்லேலூயா! வசனம் இருக்கு, ஆரோக்கியமான உபதேசம்னு இருக்கு. ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆரோக்கியமா ஒரு காரியம் சொல்ல முடியல, தைரியமா சொல்ல முடிகிறது இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய தேவன் உங்களுக்கு வேத வசனங்களை கொண்டு தைரியமாய் பேசுகிற கிருபைகளை கர்த்தர் தருவார்.
தைரியமா சொல்லுகிற கிருபையை தருவார். ஒருவேளை எங்கேயாகில் நீங்கள் கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியான தேவன் உங்களுக்கு தர நன்மையில ஒன்று, முதலாவது காரியம் சௌக்கியம், இரண்டாவது ஆரோக்கியம், மூன்றாவது ஸ்தோத்திரம் சுகம், குணமாக்குகிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், பரிபூரண சமாதானம். சமாதானத்தில் என்ன சமாதானம், இது ஒன்றே விவரித்தால் நிறைய நேரமாகிடும். ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போற சொன்னார். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை நதியை போல பாய பண்ணுவாராம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்வாரா இருந்தால் இதெல்லாம் பரிபூர்ணமா வரும். தேவனத்திலிருந்து வருகிற நன்மை, அவர் சொல்ல, நான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்ப சமாதானத்துல கூட ஒரு திருப்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதை ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அடுத்தது என்ன வெளிப்படுத்துகிறாராம், சத்தியத்தை. சத்தியத்தை, இந்த வருஷத்துல அநேக சத்தியங்களை மறைபொருளை கத்தராய் தேவர் உங்களை வெளிப்படுத்தி தரப்போகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஏன்னா மறைபொருள்களை கத்தர் வெளிப்படுத்தி சத்தியத்தை வெளிப்படுத்தி தந்தார்னா சொத்துரும் நம்ம எல்லாம் தைரியமா நிற்க முடியும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில வேதஞ்சல சத்தியத்தை அறிவிலே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ சத்தியத்தை கொண்டு, சத்தியம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இயேசு சொன்னா, நானே வழியும் சத்தியமும் சிவனுமா இருக்கிறேன். அப்ப சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா அவனை போல பலவான் யாருமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அந்த சத்தியத்தை தான் நீ சாத்தான எடுத்து போடுகிறான். சமயத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்துடுறான், சௌக்கியத்தையும் கொடுத்துடுறான், ஆனால் சத்தியத்தை மட்டும் அறிய விட மாட்டேங்கிறான். நல்லா கவனிங்க, பாட்டு பாடும்போது நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, சாட்சி சொல்லும்போது கூட கேட்டுருப்பாங்க, வசனம் சொல்லும்போது தான் சாத்தான் சத்தியத்தை என்ன செய்ய மாட்டான். அப்போ தான் என்ன வரும், எனக்கு சேர்த்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை சொல்லுகிற வேலை, சத்தியத்தை கேட்கிற நேரம் தான் வேணும்னா பாருங்க, அந்த நேரம் தான் நம்ம வெளியே கொண்டு போயிடுவோம். அநேகரை இன்னைக்கு சுவாசம் எடுக்கிற தந்திரம் என்னன்னா, சத்தியத்தை கேட்க விடுகிறது இல்லை, சத்தியத்தை அறிய விடுகிறது இல்லை. சத்தியத்தை அறிந்தா சாட்சியில சொன்னாங்க, ஒரு சபைக்கு போனேன், எனக்கு அங்கே இஷ்டம் இல்லை, எந்த சபைக்கு போறதுன்னு தெரியாம இருந்தோம். அதனால சொத்துரு இங்க சத்தியம் இன்னும் வெளிப்படவில்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமென். சத்தியத்தை ஒரு மனிதன் அறியும் பொழுது நிச்சயமா கர்த்தரை விட்டு வெளியே போகவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சீஷர்ல பார்த்து கேட்டார், கர்த்தர் ஸ்தோத்திரம், வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 6 கடந்து வாருங்க. அங்க நான் வரும் பொழுது அங்கே இவ்விதமாய் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம், 6:60 வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா, வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் இதை கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கும் வந்தவங்க எல்லாரும் தொடர்ந்து வர்றதுக்கு வராத காரணம் இது சில உபதேசம் என்னதான் இருக்கான், எப்படி இருக்கான், நல்லா கவனிங்க, எப்படி கவனிக்கணும். இயேசு தனக்கு முன்னால செல்லும்படியாக 70 தன்னோடு கூட இருக்கும்படியாக 12 தெரிந்து கொண்டார். இந்த முன்னால போற 70 சில அதிகாரங்களை கொடுத்து அனுப்பினார். என்ன அதிகாரம் தெரியுமா, பிசாசுகளை துரத்த, வியாதியஸ்தர் மேல கை வைத்த சுகமாக, எல்லா கிருபையும் கொடுத்து அனுப்பினார். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கால வாசிக்கிறவங்க போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, பிசாசு எங்களுக்கு பயப்படுகிறது, எங்களுக்கு பயப்படுகிறது, ஓடுது. அன்றைய இயேசு என்ன சொன்னா தெரியுமா, பிசாசு பயப்படுத சந்தோஷப்படாதீங்க, உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடினால, பரலோகத்தில் எழுதப்பட்டபடினால சந்தோஷப்படுங்க. நம்முடைய பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கணும், பரலோகத்தில்.
பரலோகத்துல. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பேரு என்னுடைய பேரும் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கணும். ஆமென். ஏன்னா பரலோகத்துல பெயர் எழுதப்பட்டவருடைய வாழ்க்கை தான், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம். இன்னைக்கு பரலோகத்துல பெயர் எழுதப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். வேதம் சொல்லுது பரலோகத்துல எப்ப பெயர் எழுதப்படும் தெரியுமா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம், அப்பதான் ரெக்கார்ட் ஆகுது. யார யாருக்கு? மனம் திரும்புகிற பாவிக்கு. அப்ப பரலோகத்துல பெயர் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். இப்ப இவங்க அவங்கதான் சொல்றாங்க, இது என்ன உபதேசம்? பிசாச துரத்தது லேசுதானா? ஆமே. நோய்களை குணமாக்குற லேசா போச்சு, ஆனா நமக்கு அதான் கடினமா தெரியுது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறது அவர்கள் எப்படி போறதா இருந்தா? கடினமா இருந்தது, கடினமா இருந்தது. ஆனா கர்த்தர் சொல்ற, சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த நாட்களில் சத்தியம் வெளிப்படும் பொழுது யாரெல்லாம் இது கடினமாக எடுத்துக்கொள்ள போகிறதோ, யாரெல்லாம் இந்த நாட்களில் இது எனக்கு தேவைன்னு எடுத்துக்கொள்ளோ, அது உங்களை பொறுத்தது. தேவைன்னு எடுத்துக்கொண்டா கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், சௌக்கியத்தை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ இப்போ இந்த 70 பேர் என்ன செய்கிறாங்கன்னா பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் வாசிக்கலாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் 66 வசனம். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இப்ப நாங்க எங்க போயிட்டாங்க? பின்வாங்கி போனாங்க. இப்ப இவங்களுக்கு ஆரோக்கியமும் இல்ல, சௌக்கியமும் இல்ல, சமாதானமும் இல்ல. அல்லேலூயா. அவங்க ஆத்மா குணமாகவும் இல்ல. இப்ப சத்தியம் அவர்கள் வெளிப்பட்ட பொழுது போயிட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அப்போ அப்படின்னா எத்தனை பேர் போயிட்டாங்க? 70 பேர். 12 பேர் மிச்சம் இருக்கன்னா எத்தனை பேர் போயிட்டாங்க? 70 பேர் போயிட்டாங்க. போனதுக்காக நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். 68 வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டல்ல, உண்டே. அப்ப இந்த வருஷத்துல நித்திய ஜீவ வசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். எத்தனை பேர் நித்திய ஜீவ வசனங்கள் தேவை? ஆமென். அதான் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகளை கர்த்தர் இந்த ஆண்டில் தரப்போகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எனக்கு தேவை நித்திய ஜீவ வசனம். இது கடினமாய் அல்ல, எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிற வசனத்தை கர்த்தர் நமக்கு தரப்போற. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்தது இது மாத்திரமல்ல, கர்த்தர் சோத்ரோ அதே எரேமியா 33 அதிகாரத்தை கடந்து வாருங்கள். இன்னும் சில காரியங்களை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். அங்கே அவர் செய்கிற காரியம் என்ன? அதனுடைய 8 வசனம். அவர்கள் மைக்கேலியா கேட்கட்டும், கொஞ்சம் சத்தமா வாசிங்க, இல்லைன்னா சத்தமா படிக்கணும். அவர்கள் எனக்கு விரோதமாய், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்கள் ஆக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அவருடைய எல்லா அக்கிரமங்களை என்ன செய்வாராம்? அல்லேலூயா. இது சாதாரணமானதல்ல, இது சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த ஜனங்கள் எல்லாம் என் ஜனங்கள் தானே சொன்னாரு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இங்க சொல்ற பாருங்க, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்கள் ஆக்கி என்ன செய்வாராம்? அப்ப இந்த ஆண்டு சுத்திகரிப்பின் ஆண்டு. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? அருமையாய் சாட்சியில சொன்னாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், அனலும் இல்லாமல் குணலும் இல்லா இருந்தா என்ன செய்து போடுவார்னு பயமா இருந்தது, வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. உள்ளத்துல உணர்வு இருக்கு, ஆனா என சுத்திகரிப்பின் காலம். நல்லா கவனிங்க, அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த
அழகா இருக்குது. அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து. அப்ப நானும் நீங்கள் ஆண்டவருக்குறமா செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களிலிருந்தும் கர்த்தர் நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்குறமாய் குற்றம் செய்து எனக்குறமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமத்தை என்ன செய்கிற நாள். இதை வேற வேற நன்மை வேணுமா? அல்லேலூயா. ஐயா, 10 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கல நம்ம மனுஷன் மன்னிக்க மாட்டேங்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஏதோ தெரியாம ஒரு தவறு நடந்து போச்சு, மனுஷன் மன்னிக்க மாட்டேங்கிறான். என்ன செய்யல, என்ன செய்யல? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர், இயேசு மன்னிக்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம தேசத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இதை எப்படி சொல்லன்னு தெரியல, சொல்லணுமா வேண்டாமான்னு இருக்குது, இருந்தாலும் சொல்லறதுக்கு சொல்லி விடுகிறேன். பாருங்க, நமக்கு ஒரு மனிதன் குற்றம் செய்தால் அந்த குற்றவாளியை கொண்டு வந்து விசாரித்து தான் தீர்ப்பு எழுதுவாங்க, இல்லையா? ஆமென். ஆனா 2014 எங்களுக்கு தீர்ப்பு எழுதி விட்டு தான் விசாரணை. என்ன எழுதி விட்டு விசாரணை? மனுஷன் அப்படிதான் தீர்ப்பான். நம்முடைய ஆண்டவராக இயேசு குற்றங்களை மன்னிக்கிறார். கவனிக்கணும், மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீர்ப்பு எழுதி வைக்கலாம், ஆனா பரலோகத்தின் தேவன் மன்னிக்கிறவர், மன்னிக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் மன்னித்து சுத்திகரிக்க போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கல, அடுத்த வசனம் கூட நான் அதோட சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக, அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும், புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை ரொம்ப பிடிச்சு விடுங்க. சாட்சியில சொன்னது கேட்டீங்க, நாங்க கர்த்தரை விசுவாசித்து இருந்ததுனால எங்க குடும்பத்தார் நடுவில் போகும்போது நாங்க தனிமைப்பட்டு இருந்தோம். தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். பக்கத்தில் வைத்து நல்லா பேசினா வெளியே போன பிறகு புறங்கறி கூறினார்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், நான் அவர்கள் செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி ஆயும். அப்படின்னா கர்த்தருக்கே அது மகிழ்ச்சியா மாறுது. ஹலோ, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறதுனால எதற்காக நன்மை செய்கிறாருன்னு தெரியுமா? அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக நமக்கு நன்மை செய்கிறார். அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக நமக்கு என்ன செய்கிறார்? நன்மை, மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நன்மை செய்கிறார் ஆண்டவர். யாருக்கு? எனக்கும் உங்களுக்கும் அல்ல, அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக. இந்த ஆண்டில் உங்களுக்கு நன்மை செய்வேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் கர்த்தர் சொன்னாரா இருந்தா அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கறதுன்னு தெரியும், நம்ம மகிழ்கிறதுக்கு தான் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போடுறோம், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. பொதுவாக பிள்ளை நம்ம பார்க்கணும், நம்ம பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்க தான் என்ன வாங்கி கொடுக்குறோம் சொல்லுங்களாங்க. சில தாய்மார் தகப்பன்மாரை பாருங்களாம், பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு போக சொல்லி பின்னால் என்ன சந்தோஷப்படுவாங்க. உண்டா இல்லையா? உங்களெல்லாம் பார்த்துருக்காங்களா இல்லையா? பார்த்துருக்காங்களா இல்லையா? ரியல் தானே? உண்மைதானே? அப்போது பிள்ளைகள் உடுத்துகிறதை பார்த்து சாப்பிட்டு திருப்தி அடைகிறதை பார்த்து பெற்றோர் சந்தோஷப்படுவது போல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து அவர் மகிழ்ச்சி அடைய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களாங்க. நாம் செய்த தீமைகள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர் மகிழும்படியாக நமக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கணும், நீங்க விசுவாசிக்கணும்,
என் ஆண்டவர் என்னை அலங்கரித்து பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார். என்னை அழகு பார்க்கிறது எப்படி? நமக்கு நன்மை செய்தால் தான் நம்ம அழகு பார்க்க முடியும். அப்படின்னா உங்களிலும் என்னிலும் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைய நன்மை செய்வார். அதுக்குன்னா நம்ம மகிழ்ச்சி ஆக்கணும்னா கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் நான் மகிழ்வதற்கு நம்ம மகிழ்வதா, நம்ம பிள்ளைகளை எவ்வளவோ அவர்களுக்கு நம்ம கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்த நம்ம மகிழ்கிறோம். நம்ம கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசம் தேவன் சொல்லுகிற யாரு வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தர் சொல்லுகிறார். அழகா எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரோ அவர் சொல்றார், எல்லா பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாக. அப்படின்னா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு நடுவில் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தி உண்டாகும்படி நன்மை செய்வார். அப்படின்னா இது யார் வீட்டு பிள்ளைன்னு கேட்கிற மாதிரி நடத்துவார். புரியலையா? இது யார் வீட்டு பிள்ளை? இது எந்த ராஜா வீட்டு பிள்ளை? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் என்னுடைய அரசு நிறுவனத்தில் வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிருந்தேன். போகும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் உடுத்திருந்த ட்ரெஸ் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஆனால் போன இடத்துல எனக்கு இன்டர்வியூ பண்ணவங்க கேட்டாங்க, நீ இப்போ இந்த நிலையில் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறிய, இதுக்கெல்லாம் உனக்கு எப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டாங்க. இல்லை லூயா, என்ன சொல்லதுக்கு என்ன, நான் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது என்னுடைய சக நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனீன்னா ஓனர் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவார். ஓனர் வேலையை விட்டு தூக்கிடுவார். கதை சோத்திரம். அப்படின்னா நம்ம ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்து ஓனருக்கு என்ன உண்டாகுது? பொறாம இல்லை, இவனை எங்கேருந்தோ கொண்டு வந்து போடுறாய்யா. அல்லேலூயா. நான் பெருமையாக சொல்லலை, தாழ்மையாக சொல்லுகிறேன். நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் பொழுது கர்த்தர் எனக்கு தந்ததை தான் நான் கொடுத்துட்டு போனேன். ஆனால் கேட்பாங்க, போகும்போது என்னோட வேலை பார்க்குற கேட்பாங்க, சார் நீங்கள் எந்த செக்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க சார்? நான் பார்க்குறது என்ன வேலை? கண்டக்டர் வேலை. ஆனால் நான் போகிறத பார்த்தா எந்த செக்ஷனில் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கும் பார்த்தாலும் கர்த்தராகி தேவன் நம்ம கொடுத்து வைக்கிறது எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு இல்லையா. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் மகிமை மகிழ்ச்சியாகும்படியாக உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு பகுதி கூட அதில் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இனி அழகாய் அவர் சொல்லுகிறார், நான் அவருக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் பயந்து நடங்குவார்கள். எவர்கள்? எவர்கள்? சகல ஜனங்களும். நான் இவர்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளின் நிமித்தமும் அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன செய்வார்களா? பயந்து நடுங்குவார்களா? பயந்து நடுங்குவார்களா? அப்ப இந்த ஆண்டு எப்படிப்பட்ட நன்மை செய்ய போற? ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவர்களை இவர்களுக்கு விரோதமாய் பேசினால் நிச்சயமாக ஏதாகிலும் நமக்கு தீமை நேரிடும் என்று சொல்லி எல்லாரும் பயந்து நடங்க போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் நானும் நீங்களும் கர்த்தராகிய தேவனை தெய்வமாய் கொண்டிருந்தார். அவர் சொல்ல, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தர் தான் இங்கேயும் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற நன்மையை கண்டு சுற்றில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? என்ன செய்வார்கள்? இந்த ஆண்டில் இந்தியாவில் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனத்துக்கு செய்கிற நன்மை நிமித்தம் இந்த தேசத்து மக்களுக்கு பயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, இந்த 2018 ஆண்டின் ஆரம்பத்திலேயே கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார் என்று ஆவியில் நான் விசுவாசிக்கிறேன். உங்களை கர்த்தர் நன்மை செய்து உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பயத்தை கொடுக்க கர்த்தராகிய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உங்களை பரிகாசம் பண்ண கர்த்தர் விடுகிறவர் அல்ல. அவரே சொல்ல, என் ஜனங்கள் எனக்கு விரோதமாக செய்த எல்லா அக்கிரமத்தையும் நான் மன்னிப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறார். ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு எதிராக செயல்படுவர்களுக்கு பயத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆமென்.
ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறார், சௌக்கியத்தை வரப்பண்ணுகிறார், குணமாக்குகிறார், சமாதானத்தை சுவாமி நிறைவாய் கொடுக்கிறார். அதற்கு மேலாக அவர் செய்கிறார், அவர் சத்தியத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். நம்ம சத்தியத்தை அறிய அறிய, நல்லா கவனிங்க, நம்ம சத்தியத்தை அறிய அறியதான் மற்றவங்களுக்கு பயம் உண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன், இந்த பகுதியில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கிற எந்த மனுஷரை குறித்த பயமோ, எந்த காரியத்தை குறித்த கலக்கமோ எனக்கு இது வரைக்கும் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் நமக்கு நன்மை செய்கிறவர், அவர் தான் உங்களுக்கு நன்மை செய்கிறவர். இன்னைக்கு சாதாரணமான வார்த்தையை எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்முடைய இந்திய தேசத்தில் அல்லது நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தர் எனக்கு பயம் உண்டாகிற விதத்தில் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் விருதாவா எழுதி வைக்கிறது இல்லை, விருதாவா எழுதி வைக்கிறது இல்லை. இதுவரைக்கும் ஒருவேளை பயந்து நடுங்கி வாழ்வதற்கு ஏதுவான காரியங்கள் இருக்கலாம். அதுக்காக நாம் யாரிடத்தில் யுத்தம் பண்ண போக வேண்டிய அவசியம் இல்லையா? எனக்கு அப்படின்னா சொத்துரு நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அழகாக நம்ம அலங்கரித்து அழகு பார்க்கும் பொழுது சொத்துரு அவருக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் வருதான். மகிழ்ச்சியும் கீர்த்தின் சொல்லிருக்குல்ல, அப்ப அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக இந்த வருஷத்துல கர்த்தராகிய தேவன் தேவ ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற ஆண்டு, அதுல சந்தேகமே இல்லை. ஒருவேளை கர்ச்சித்து எழும்பலாம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனையோ விதமான தீய எண்ணங்களோடு இந்த தேசத்துல அநேக கிரியை செய்யலாம். ஆனா கர்த்தர் இந்த ஆண்டுல தம்முடைய ஜனத்தின் பாவத்தை அக்கிரமத்தை மன்னிக்கிற ஆண்டு. அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, சொல்ல போல சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே தேவன் தமக்கு மகிமையை உண்டாக்குற ஆண்டு. எதிர வாஞ்சிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு எதிராக உங்க குடும்பத்துல பேசலாம், கர்த்தர் அங்க வெளிப்படுவார், கர்த்தர் வெளிப்படுவார். எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? அப்பா நீங்க எனக்காய் வெளிப்படணும், எனக்காய் நீ வெளிப்படணும், உமக்கு புகழ்ச்சி உண்டாகணும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவேன், ஆண்டவரே பார்த்து நான் நீங்களை சொல்ல, ஆண்டவரே உமக்கு மகிழ்ச்சி உண்டாகிற விதத்தில் என்னை நடத்து, உமக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தி உண்டாகிற விதத்தில் எங்களை என்னை நடத்தும், என்னை நடத்தும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் சொல்லியிருக்கலாம், கவனிங்க. என் தகப்பனார் நான் சிறுவனாக இருந்த நாட்கள் ஒரு திருமண வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார். அது எங்கேனா திருவேண்டா சிட்டியில் ஒரு மேரேஜ். யாருக்குன்னா என் தகப்பனாருடைய தாய் மாமா மகனுக்கு. அதுக்காக போகும்பொழுது பார்த்தீங்கன்னா புறப்பட்டு பஸ்ஸுக்காக போய் நிற்கிற இடத்துல நானும் அப்பா நம்மளுடைய தகப்பனார் நம்ம அழைச்சிட்டு போகிறாரு, சந்தோஷமாக அழகாக அயர்ன் பண்ணியிருந்த ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு போனேன். அப்போல்லாம் வித்தியாசமான ஷர்ட்டு, இப்போல்லாம் நம்ம அதெல்லாம் போடுறதில்லை. போனால் அவர் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, இங்கேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அஞ்சே அஞ்சு பட்டன் தான் இருந்து, அதில் ஒரு பட்டன் இருக்கு. அல்லேலூயா. அப்படியே ஒரு அடி கொடுத்து வேற ஒரு ஷர்ட் இல்லையானு ஒரு அடி கொடுத்தாரு. ஓடி போய் மாத்திட்டு இல்லைன்னா பஸ்ஸில் தான் போயிட்டு விட்டேன். நல்லா கவனிங்க, ஒரு பட்டன் இல்லாத ஷர்ட்டை போட்டுட்டு எங்கள் அப்பா பஸ்ஸில் ஏற விடலை. நான் சொல்லுது, அன்றைக்கு நான் நான்காவது படித்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு பட்டன் இல்லாமல் என் தகப்பனார் என்னை எங்கே கொண்டு போகல, அவர் கேட்ட கேள்வி என்ன, உனக்கு வேற இல்லையா? நம்முடைய பரலோகத்தின் தேவனிடத்தில் எவ்வளவு இருக்கு, நான் நீங்களும் குறைவாக இருக்கிற கர்த்தர் பார்க்க மாட்டேன். இந்த உலகத்தின் தகப்பனே ஒரு பட்டன் இல்லாத ஷர்ட்டோட சொத்திரம் நீ என் கூட வரக்கூடாதுன்னு சொன்னா நானும் நீங்களும் இந்த உலகத்தில் குறைவோடு வாழ பரலோகத்தின் தேவன் சம்மதிப்பாரா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் நமக்கு அறிக்கிற நன்மை நிமித்தம் அவருக்கு மகிழ்ச்சி, சகல ஜனத்தின் நடுவில் அவர் நமக்கு நன்மை செய்கிறது, அவருக்கு பயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிச்சயமா இந்த 2018 தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பவர்களுக்கு பயமும் கலக்கமும் உண்டாகிற ஆண்டு. ஆமே சொல்ல முடியுங்க, விசுவாசித்து பாருங்க. உங்களுக்கு எதிராக ஒருவேளை மேலான அதிகாரம் உள்ளவர்களா இருக்கட்டும், உங்க கம்பெனியில இருக்கிறதான ஒருவேளை அந்த டீம் லீடரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆமே கர்த்தர் ஸ்தோத்து. ஒருவேளை ஓனராகவே இருக்கட்டும், ஆமே அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திர, கர்த்தராகிய தேவன் உங்களை அவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார்.
நன்மை சாதாரணமானது அல்ல, இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. ஆனால் நேரம் கடந்து போனபடினால உங்களை அனுப்ப வேண்டி இருக்கிறதுனால வார்த்தையை சுருக்கிக் கொள்ளுகிறேன். எல்லாரும் இருக்கிறதுக்கு எழும்புங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே எல்லாரும் இப்போ யாரும் உட்கார வேண்டாம். சோத்திரம் எழும்பி நிற்க முடியாது. பலன் இல்லாதவர்கள் யாரும் எழும்ப வேண்டாம். உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை காக்கட்டும். கர்த்தர் சோத்திரம். நாம் இன்றைக்கு தீர்மானத்தோடு ஒரு வார்த்தையை சொல்ல போகிறோம். ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீர். இந்த வேளையில் நீர் செய்வேன்னு சொல்ல நன்மைகளை பெற்று அனுபவிக்கிற பாத்திரமா என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லா கத்தோடைய பிள்ளைகள் சொல்லுவோமே ஹல்லேலூயா. ஆண்டவரே சௌக்கியத்தை வரப்பண்ணுவேன் சொன்னீர், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் சொன்னீர், குணமாக்க வேண்டி சொன்னீர், பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் சொன்னீர். இதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. அதுல விசேஷமான ஒரு வார்த்தை ஹல்லேலூயா. அதுல விசேஷமான ஒரு வார்த்தை ஆண்டவரே, நீங்க மகிழும்படி எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே, நீங்க மகிழும்படி என்னை நடத்தும் ஆண்டவரே, உமக்கு மகிமை கீர்த்தி உண்டாகும்படி எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்தில் சொல்ல ஆரம்பிங்க. கிருபை இறங்கும், பலன் இறங்கும், தேவ மகிமை வெளிப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். சகோதரனே சகோதரியே, உன் குடும்பத்தில் கர்த்தர் நன்மை செய்ய ஆவலாய் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். உனக்கு நன்மை செய்ய ஆவலாய் இருக்கிற ஒரு தேவர் அவை நமக்கு நன்மை செய்யும்படியே கடந்து வந்திருக்கிறாரு. இந்த சபைக்கு நன்மை செய்யும்படியே கடந்து வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பிள்ளை நன்மை செய்யும்படியே கடந்து வந்திருக்கிறாரு. அது சாதாரணமான நன்மை இல்லையா? தேவ பிள்ளைகளே, பசிய ஆற்றுகிறதும் சுகமாய் தூங்க பண்ணுகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் அவருக்கு மகிழ்ச்சியான கீர்த்தி உண்டாகும்படி என்னை உங்களை கத்தெடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஆசை விருப்பமெல்லாம் அவருடைய சன்னம் பசியினால் வருந்தக்கூடாது, அவருடைய சன்னம் சௌக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடாது, சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடாது, சத்தியத்தை அறியாமல் இருக்கக்கூடாது. இவருடைய சத்துருக்கள் நடுவில் இவளை உயர்த்த வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஓப்பா வார்த்தை அப்படியே அங்கீகரிக்கிறோம். சொல்லுங்க, அப்படியே வார்த்தையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆண்டவரே. அவிதமாய் செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார். தட்டி தேசத்தின் நன்மை க்ஷேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டி நன்மை சேமம் அருள்வா தாசர்கள் வேண்டிடுவோ. கிருபை மகிழ்வா கழிதோ கண்டடைந்தோ கிருபை கத்தரில் மகிழ்வோம் களி தூர்ந்திடுவோம் கண்டடைந்தோ கிருபை கத்தரி வாட்டினிலே வேறு காரியம் செய்திடுவார். கத்தரி வாட்டினிலே வேறு காரியம் செய்திடுவார். பெருகே தேசத்தின் மேலே கண்களை வை
குறித்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர், நீ தந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய கிருபையை இந்த ஆண்டுகளை தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆண்டுகளை செய்ய போற பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்களாம். அவை பெரிய காரியங்களை கத்த செய்வார். ஜாதி ஜனங்களை மோதி அசைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவருக்கு மகிமையின் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்துக்காக ஜபித்து நான் அப்படியே நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த சபைக்கு ஆண்டவராகிய தேவன் ஏராளமான ஆத்துமாக்களை கொண்டு வர வல்லவர். ஆமென், அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக, இந்த ஊழியத்துக்கு எதிராக எழும்புவதை கத்திர அசைக்கிற காலமாய் மாறும்படியாக எல்லார கரங்களை தட்டி கத்திர மயமப்படுத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்துக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக செயல்படுதல் எல்லாருக்கும் பயம் உண்டாகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த சபையை ஆசீர்வதிக்க போறக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையை கனம் பண்ண போறக்காய் ஸ்தோத்திரம். நீ மேன்மைப்படுத்த போறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் மிக மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாட்களில் கர்த்தர் தந்த வசனத்தின் பிரகாரம் அவருக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி உண்டாகும்படி கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் இந்த பூமியில ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். கீர்த்தியாய் வைக்க போகிறார். புகழ்ச்சியாய் வைக்க போகிறார். ஆரோக்கியத்தை கட்டளையிட போகிறார். சௌக்கியத்தை கட்டளையிட போகிறார். சத்தியத்தை வெளிப்படுத்தி தரப்போகிறார். அல்லேலூயா. அவிதமான மகிமையான காரியங்களுக்காய் கர்த்தரே ஸ்தோத்திரம். ஏ விதத்தில் ஆகிலும் கர்த்தராக இயேசு வரும் பொழுது எதிர்கொண்டு போக நம்மை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தரே ஸ்தோத்திரம். சோத்திரம் சோத்திரம். இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். அருமையான பிள்ளைகளுடைய சத்தங்களை சாட்சியின் மூலமாய் கேட்க பண்ணினார். அது மாத்திர ஒவ்வொரு நல்ல அறிக்கை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் வளம் பெற, நம்முடைய தமிழ்நாடு வளம் பெற, இந்தியா வளம் பெற, இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள, சத்தியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. சோத்ராம் 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 சோத்ராம். எங்கள் மகிமையின் பிதாவே, மகிமையான கர்த்தாவே, இந்த நாளிலும் மகிமையின் தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன தேவன், அதே எரேமியாவை கொண்டு ஆண்டவராகிய தேவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவது மற்றொரு குணமாக்கி ஆம் ஆண்டவராகிய தேவனே, சத்தியத்தை நீ வெளிப்படுத்தி தரப்போருக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்கிற நன்மையை நிமித்தம், உம்முடைய ஜனத்துக்கு கர்த்தராகிய தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தின் நிமித்தம் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பயத்தை கொடுக்க போருக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படியாய், உமக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாய் நாங்கள் வாழ்வதற்கு ஒவ்வொருக்கும் கர்த்தர் செய்ய போற நன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில பங்கெடுத்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தராகிய தேவன் கொடுக்க போற நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உலகம் முழுவதும் இந்த புத்தாண்டு தினத்தை மகிழ்ச்சியோடு கர்த்தாவே, ஆராதனை ஸ்தலங்களில ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற அத்தனை மக்களுக்கும் கர்த்தர் செய்ய போற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவருக்கு கொடுக்க போற ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மூலமாய் கர்த்தராகி தேவனுக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி நீ தரப்போற எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை கண்டு அநேகர் பயந்து கர்த்தராகிய தேவனிடத்துல ஓடி வருவதற்கு ஏதுவாய் தேவர் செய்ய போற பலத்த கிரியலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்று 2018 உடைய பிள்ளைகளுக்கு நன்மையின் ஆண்டாய், நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே நீ மகிழ்ச்சி அடைகிற ஆண்டாய், நீ தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதித்து தாரும். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும் மன்னித்து இறங்கி கர்த்தர் எங்கள் மேல இரக்கம் பாராட்டி நீ பண்ணின வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்து நிறைவேற்றும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் ஜீவன் அல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவா இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாவலும்
கர்த்தரை நம்பி இருக்கிற சகல தெய்வ மக்களோடு கூட கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தேவன் மகிழ்கிற அந்த ஆசீர்வாதங்களோடு பூமியில வாழ தேவனுடைய கிருபை கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதி கன மகிமை மக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கன மகிமை மக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. துதி கன மகிமையு மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையு மக்கே, ஓ நீரே ராஜாவே. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரம் இருக்கிற ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ராஜா மகிழும்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் சில நிமிடங்கள் அமர்ந்திருந்து உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டேன். அந்த சிற்றுண்டியை புசித்து செல்லும்படி கர்த்தருடைய நாமத்தை கேட்க ஒரு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. பிரைஸ் சொல்லார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பிரைஸ் சொல்லார்.
கவனிங்க, நமக்காக ஆயத்தமாக்குற உணவுக்காக எல்லாரும் வலதுகைய வானத்தையும் நிறைவேற்றுகிறார். ஆண்டவராகி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் இவ்விதமாய் இந்த இடத்துல சந்தோஷமா இருப்பதற்கு காரணம் கர்த்தராகிய தேவன் தானே ஒழிய வேற யாரும் இல்லை. அவர் நமக்கு நன்மையானதை தருகிறார், நன்மையால் நிரப்புகிறார். ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது நமக்கு காலை வேளையில் ஆயத்தமாக்கி தந்திருக்கிற இந்த உணவை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் உட்கொள்ளணும். இந்த வருஷத்துல ஒருவர் கூட வியாதி வரக்கூடாது, ஒருவர் கூட பலவீனம் அடைய கூடாது. குணமாக்குற கரம் இறங்கி வர வேண்டும். இந்த இடத்துல உண்ணுகிற உணவானது அப்பத்தை ஆசீர்வதி வியாதியை விளக்கும் என்று சொன்னது போல அநேகருடைய சரீரங்கள் வியாதிகளை கத்தர் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தேவனே, உங்க கரங்களிலே எங்களுடைய கரங்களை தந்து இந்த காலை வேளையில கண்டவர் எங்களுக்கு நீர் தந்த இந்த உணவுக்காய் ஸ்தோத்திரம். இதுக்கு காரணமா இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பல விதங்களிலே இதற்கு உதவி செய்த, ஒத்தாசை பண்ணின, கொடுத்த எல்லா உள்ளங்களையும் கத்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும். நாங்களும் இதை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் புசித்து பலனடைய கிருபதாரு. விசேஷமாய் இன்னைக்கு காலை வேளையில் இந்த உணவை உட்கொள்ளுகிறவருடைய சரீரங்களுக்கு வியாதிகள் மாறுவதாக. இந்த அப்பத்தை இந்த நீர் ஆசீர்வதிப்பீராக. ஓ, அநேகருடைய வியாதிகள் மறையற்றும் ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் வியாதிகள் வராதபடிக்கு கத்தர் காத்து கொள்ளும்படியாய் இன்னைக்கு ஒரு ஆண்டவராகிய தேவனே இதை கீழேயத்தின் பிசிந்த இல்லமாய் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து தரும்படி செபிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வதி தருவதற்காய் ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த தேவனுடைய நாமத்தினாலே இந்த உணவை ஆசீர்வதித்து நாங்கள் உட்கொண்டு எல்லாரும் சந்தோஷமடைய உதைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உட்காருங்க. ஜெபிக்கணும் உள்ளவங்க இந்த பக்கம் வாங்க, மற்றவங்க உட்காருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம்.